அடச்சே, நம்ம தல தோனிய போய் தப்பா நினைச்சிட்டோமே. போன மேட்ச்ல வந்து அவர் பேட்டிங் பண்ண லேட்டா வந்ததுக்கு இதுவும் ஒரு காரணமா? இப்படி வந்து தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே அதிர்ச்சி ஆற மாதிரிதான் இப்போ ஒரு சில தகவல் வந்துட்டு இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், போன மேட்ச் சிஎஸ்கே பஞ்சாப் கூட ஜெயிச்சாலும் தோனியை வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, தாக்கூர் பேட்டிங் பண்ணி அவுட் ஆனதுக்கு அப்புறம் 9வது பேட்ஸ்மேனா தான் வந்து தோனி வந்து களமிறங்கினாரு. இதை வந்து பார்த்த உடனே நிறைய பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்பா இப்படியே 9வது பேட்ஸ்மேனா வந்து களமிறங்கினா எப்படி? தோனி இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல விக்கெட் போனா ஒரு பக்கம் முன்னாடி வந்து நல்ல ஒரு அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்த வேணாமா, இதே மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவோட முன்னாள் கிரிக்கெட் வீரரான ஹர்பஜன் சிங் என்ன வந்து சொல்லியிருந்தாருன்னா, இது மாதிரி கடைசி நேரத்துல தான் வந்து தோனி பேட்டிங் பண்ணுவாரா அப்படின்னா உண்மையிலே சிஎஸ்கேக்கு தோனி தேவையே இல்லை, தோனி இடத்துல இன்னொரு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கூட வந்து விளையாண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து முன் வச்சாரு. ஆனா இப்ப ஏன் வந்து அவர் கடைசியா பேட்டிங் பண்ண வந்தாரு அப்படின்ற ஒரு காரணம் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்குங்க. இதுக்கு சிஎஸ்கே நிர்வாகம் வந்து என்ன ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, தோனிக்கு வந்து தொடை பகுதியில பயங்கரமா காயம் வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு காயத்தினாலதான் அவர் கடைசி நேரத்துல வந்து பேட்டிங் வந்து பண்ண வராரு. இதனால அவரால் ரன்னு கூட ஓட முடியல. இதனாலதான் கடைசி ஓவர்ல நின்று 6-4 அடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்றாரு. ஸோ அதை வச்சுக்கிட்டே அவர் வந்து ரன்னு ஓடினாரு அப்படின்னா இன்னமே வந்து பாத்தீங்கன்னா அந்த தொடைப்பகுதியில் இருக்கிற காயம் வந்து பெருசாயிரும் அப்படின்றதுக்காண்டிதான் அவர் ரொம்பவே கவனமா வந்திருக்காரு. இப்ப கூட வந்து தோனிய டாக்டர்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்க தான் வந்து சொல்லியிருக்காங்க, ஆனா அதையும் மீறி வந்து அவர் விளையாடுறாருன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை வந்து கேட்டவுடனே தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர சோகத்துல வந்து மூழ்கிட்டாங்க. சார், இது புரியாம தலை தோனியை பத்தி தப்பா நினைச்சிட்டோமேயா, போன மேட்ச் வந்து அவர் கடைசியா பேட்டிங் பண்ண வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எப்படிலாம் விமர்சனம் பண்ணீங்க பாத்தீங்களா, அவருக்குள்ள என்ன ஒரு கஷ்டம் இருக்கு பாத்தீங்களான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தோனி ரசிகர்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இது மட்டும் இல்லாம போன மேட்சுக்கு முந்தின மேட்ச்ல வந்து தோனியும் டேரி மிச்சலும் வந்து விளையாண்டுட்டு இருக்கும் போது என்ன வந்து ஆகும்னா, தோனி வந்து ஸ்ட்ரைக்ல வந்து இருப்பாரு, அவர் பாலை வந்து ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் டேரி மிச்சல் வந்து ரன்னோட வந்தாரு. ஆனா தோனி வந்து ரன்னோடாம அதே இடத்துல வந்து நின்றுட்டு இருந்தாரு. இதை வந்து பார்த்துட்டு கூட நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க, இப்படிதான் தோனி வந்து பண்ணலாமா, அடுத்தா 4-6 தான் அடிப்பாரோ, சிங்கிள் ஓட மாட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்ப இந்த மாதிரி தோனி ரன்னா ஓடாம இருந்ததுக்கும் காரணம் அவரோட காயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து புரிஞ்சிருச்சுங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம், இவ்வளோ ஒரு காயத்தோட தோனி ஏன் கஷ்டப்பட்டு வந்து விளையாடணும், அதுக்கு பேசாம தோனி வந்து இந்த சீசன்ல ரெஸ்ட் எடுத்துட்டே போயிடலாமே, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாடுறாரு அப்படின்னு வந்து கேட்கலாம். உண்மையிலே தோனி வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாடுறாருன்னா அதை சிஎஸ்கேவை காப்பாத்துறதுக்காண்டி தாங்க. இந்நேரம் வந்து கான்வே வந்து டீம்ல இருந்திருந்தாரு அப்படின்னா தோனி வந்து ஒரு சில மேட்சஸ் மட்டும் விளையாண்டு கண்டிப்பா இந்த சீசன்ல ரெஸ்ட் தான் வந்து எடுத்திருப்பாரு. கான்வே இல்லாதது சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய இடியா வந்து மாறிடுச்சு. ஏன்னா விக்கெட் கீப்பிங் பண்றதுக்கு ஒரு நல்ல பேட்ஸ்மேன்ஸ் வந்து கிடையாது, அதனாலதான் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணணும் இல்லைன்னா சிஎஸ்கேவோட நிலைமை ரொம்ப மோசமா போயிடும் அப்படின்றதுக்காண்டிதான் தோனி வந்து அவரோட காயத்தை கூட பொருட்படுத்தாம இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்து விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ இது புரிஞ்சுக்காம தோனியை பத்தி தப்பா பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவங்க வந்து தப்பு பண்ணதை உணர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. தோனி வந்து விக்கெட் கீப்பிங் மட்டும் இல்லாம பவுலர்ஸ்க்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்கறது, அதே மாதிரி ஃபீல்டிங் செட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கேக்கு வந்து நிறைய முக்கிய பங்காற்றாருங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து ஆகணும். அதை விட்டுட்டு அவரோட காயத்தை கூட பொருட்படுத்தாம இப்படி வந்து பாத்தீங்கன்னா லேட்டா பேட்டிங் பண்ண வராரு, இப்படி வந்து விளையாடுறாரு, இது வந்து நியாயமா அப்படின்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடியில் உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.